வெல்கம் டு கெட் ஜம் மைக்கேல் மைசர் ஃபினான்ஷியல் சந்தியா. இன்னைக்கு வந்து நம்ம ஐபிஎல் பார்க்க போறோம். ஃபியூரி மெக்கானிக்ஸ்ல நாட்ச் அண்ட் வியர்ஸ் அந்த டாபிக்ல இருந்து நாட்ச்க்கும் வியர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாட்ச்னா என்ன, வியர்னா என்ன? ஸோ நாட்ச்னா ஸ்மால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, வியர்ஸ்னா லார்ஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்ச்னா நம்ம என்ன நாங்கள் வச்சுக்கோம்னா டேங்க்கு, அந்த ஸ்மாலாக இருக்கிற சேனல், ஸ்மால் சேனலோட டேங்க், இதெல்லாமே வந்து நாட்ச் படியில் வரும். இல்லை லார்ஜ் ஸ்ட்ரக்சர் வந்து ரிவர் ஸ்ட்ரீம்ஸ், இப்போ டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வியர்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்? ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்மாலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம டேங்க் வச்சு தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து நாட்ச்சில் வந்து ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க, இங்கே ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து இங்கே வந்து லார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வியர்ஸில் வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து லார்ஜாக இருக்கும், இதில் வந்து நாட்ச்சில் வந்து ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்னால அங்கே ரேட் ஆஃப் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கும், இங்கே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் சேனல் ஆர் ஸ்மால் டேங்க் இங்கே வந்து ஸ்மால் சேனல் ஆர் ஸ்மால் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரிவர் ஆர் ஸ்ட்ரீம்ஸ் வந்து வியர்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஸோ டேங்க்னு வரும்போதே, அப்போ டேங்க் சேனல் வரும்போது மெட்டாலிக் பிளேட் யூஸ் பண்ணுவோம் மெட்டீரியல். இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா லார்ஜ் ஸ்ட்ரக்சர் போகும்போது நம்ம டேங்க் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா வரும். ஸோ அப்போ கான்க்ரீட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். வியர்ஸ் எப்பவுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வியர்ஸ் ஆஸ் மேட் அப் ஆஃப் கான்க்ரீட் அண்ட் பிரிக்ஸ், லார்ஜுக்கு வந்து நம்ம மெட்டாலிக் பிளேட் அப்படின்னு அழைச்சிக்கலாம். ஸோ வியர்ஸ் அப்படின்னா நம்ம டேங்க்ஸ் நம்ம வச்சுட்டு கான்க்ரீட் ஆஃப் பிரிக்ஸ் நான் வச்சுக்கோம், இங்கே வந்து மெட்டாலிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதோட கிளாசிஃபிகேஷன் பேசிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் எப்படி சொல்லுவாங்க? ஸோ பேஸ் ஆஃப் செக்ஷன் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ரெக்டாங்குலர் நாட்ச், ட்ரையாங்குலர் நாட்ச், ட்ரெபிசாய்டல் நாட்ச், ஸ்டெப்டு நாட்ச், இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நாட்ச் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் நாட்ச் இப்போ எப்படி சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோவாக இருக்குன்னா அதோட அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகிறது என்ன சொல்ல வராங்கன்னா நாட்ச் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த நாட்ச்ல வந்து இப்போ நம்ம ஆரிபேஜ் பார்த்தோம்னா ஆரிபேஜ் இப்படி சர்க்குலாக இருக்கும், இந்த வாட்டர்லாம் சர்க்குலுக்குள்ள மட்டும் தான் போகும், பட் நாட்ச் அப்படி கிடையாது. ஸோ நாட்ச்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இங்கே வச்சிருப்பாங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோ வந்து அதுக்கு நடுவில் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ டேங்க்ல நம்ம டேங்க்ல இருக்கிற வாட்டர் ஃப்ளோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணி இந்த நாட்ச் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செக்ஷன் பொறுத்து வந்து இது ரெக்டாங்கா இருக்கலாம், ட்ரையாங்கலா இருக்கலாம், ட்ரெபிசாய்டா இருக்கலாம், ஸ்டெப்டு நாட்ச்சா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வியர். ஸோ வியரில் பார்க்கும்போது ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்டெபிசாய்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்டாங்கிள் ஆரம்பிச்சுப்போம். ஸோ ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ட்ரெபிசாய்டல் வியர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வியர் இருக்கும். இந்த ட்ரெபிசாய்டல் வியர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிப்போலைட்டி வியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அண்ட் பேசிஸ் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் சைட்ஸ் பொறுத்து எப்படி இருக்கும்? ஸோ சைட்ஸ் பொறுத்து எப்படி இருக்குன்னு சொல்ல வராங்க, நாட்ச் வித் என் கான்ட்ராக்ஷன், நாட்ச் வித்தவுட் என் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ கான்ட்ராக்ஷன் இல்லாமலே இருக்கலாம், கான்ட்ராக்ஷனோடு இருக்கலாம் நாட்ச் அப்படின்னு சொல்ல வராங்க. சைட்ஸில் சொல்ல வராங்க, இதுதான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்து வியர் என்ன சொல்ல வராங்க, வியர்லேயும் சேம் அதே தான், வித் என் கான்ட்ராக்ஷன், வித்தவுட் என் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. இதை வந்து இந்த கான்ட்ராக்ஷன் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா நாப்பி வச்சு சொல்கிறாங்க, நாப்பியோட எஃபெக்ட் வச்சு சொல்கிறாங்க. இங்கே வந்து க்ரஸ்ட் வச்சு சொல்கிறாங்க. இங்கே க்ரஸ்ட் எப்படி இருக்குன்னா ஷார்ப் க்ரஸ்டட் வியர், ப்ரோ க்ரஸ்டட் வியர், நேரோ க்ரஸ்டட் வியர், ஓகி க்ரஸ்டட் வியர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் நாட்ச்னு சொன்னேன், நம்ம நாட்ச்னா எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு ஃப்ளூவிட் ஃப்ளோ ஆகிட்டு அதோட அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இதாக ஆக்ட் ஆகும், அதுதான் வந்து நாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்மால் ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா இதுவும் க்ளோஸ் ஆகிருக்கும், இதுவும் க்ளோஸ் ஆகும், இப்படி இருக்கும். ஸோ இப்படி க்ளோஸ் ஆகும்போது இங்கே வாட்டர் ஃப்ளோ ஆகிற இந்த பாட்டம் லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃப்ளோ ஆகிற லேயர் வந்து இங்கே ஃப்ளோ ஆகிற லேயர் வந்து க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வர லேயர் வந்து நாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளோட் வாட்டர் ஃப்ளோ ஃபோல்டோட செக்ஷனை தான் நாப்கி அண்ட் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. இதே நம்ம டேம் எடுத்துட்டோம்னா இந்த ஓப்பனிங் இருக்காது. ஸோ டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது நமக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஓப்பனிங் நம்ம மோஸ்ட்டாக எடுக்க மாட்டோம். அப்போ வந்து இதுதான் டாப் லேயராக இருக்கும். அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிறது நம்ம என்ன என்ன சொல்லுவாங்கன்னா க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, நாட்ச்ல இருக்கிற பாட்டம் வந்து க்ரஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். இதே வந்து இது வந்து என்னன்னா நாட்ச், இதே வந்து டேங்கும் போது இது வந்து வியர். ஸோ வியர்ல இருக்கிற பாட்டம் தான் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டேங்க்னா நம்ம க்ளோஸ் செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து இது நாஃபியூ தான் வந்து டாப் லேயராக வரும், க்ரஸ்ட் வந்து பாட்டம் லேயராக வரும். அதே இதில் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு சேனல் இருக்கும்போது அது வியர், அந்த வியர் டாப் லேயர் இருக்கிறத க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வியர் போகும்போது டாப் லேயர் க்ரஸ்டாக இருக்கும், நாட்ச் போகும்போது பாட்டம் லேயர் வந்து க்ரஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஷார்ப், ப்ரோட், நேரோ, நோவி க்ரஸ்டட் வியர் மீன் நாலு டைப்ஸ் ஆஃப் க்ரஸ்டட் வியர். தேங்க்யூ.